குமார் அக்கா, பிட்காயின் பிட்காயின் அப்படின்னா என்ன, பிட்காயினை எப்படி யூஸ் பண்றாங்க, பிட்காயினை நான் சம்பாதிக்கணும் அப்படின்னா எப்படி சம்பாதிப்பது, பிட்காயின் இப்ப நான் வாங்கணும் அப்படின்னா எப்படி வாங்க முடியும், பிட்காயின்ல உண்மையிலேயே வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டும், பிட்காயின் உண்மையிலேயே ஃபியூச்சரா இருக்குமா இந்த கரன்சி மார்க்கெட்ல அப்படின்றது போல சந்தேகங்கள் பல நண்பர்கள் கேட்டுட்டு இருந்தீங்க. சோ இதனால முடிஞ்ச வரைக்கும் மேக்சிமம் ரிசர்ச் இந்த பிட்காயினை பத்தி நான் உங்களுக்கு ஏற்படுத்தி இந்த வீடியோல அதற்கான சிம்பிளான எக்ஸ்பிளனேஷன்ல உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கான முயற்சிகளை மேற்கொள்றேன். சோ முடிந்தவரை இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, மறக்காம உங்களுடைய லைக் கொடுங்க. சோ இது போல வரக்கூடிய சப்போர்ட் வச்சுதான் அடுத்தடுத்த இது போல இன்னும் இன்ஃபர்மேட்டிவான வீடியோ செய்யறதுக்கு எனக்கும் ஒரு கான்ஃபிடன்ட் வரும். வாங்க இன்னைக்கு பிட்காயின் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் கிரிப்டோ கரன்சி. சோ கிரிப்டோ கரன்சி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு விதமான கரன்சி. இந்த பிட்காயின் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பியர் டு பியர் எலக்ட்ரானிக் கேஷ் சிஸ்டம் அப்படின்றும் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய நம்மளுடைய கரன்சிக்கும் இந்த கிரிப்டோ கரன்சிக்கும் என்ன வேறுபாடுகள் அப்படின்றத பாக்கலாம். நம்ம யூஸ் பண்ற கரன்சி எல்லாருக்குமே பரிச்சயமான ஒண்ணுதான். சோ இது வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் ஃபார்மேட்ல இருக்கும். சோ யாரு வேணாலும் கண்ணில் பாத்துருக்கோம், டேரக்டா நம்ம பேங்க்ல போடுறோம், யூஸ் பண்றதுக்கு இப்ப அன்றாடம் வந்து நம்ம புழக்கத்துல இருக்கு. இதே வந்து நீங்க கிரிப்டோ கரன்சிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்லி எலக்ட்ரானிக் வடிவத்தில் மட்டுமே இருக்கும், ஆன்லைன்ல நம்ம டேட்டா யூஸ் பண்றதுக்கு மட்டும் அந்த விஷயத்தை வந்து யூஸ் பண்றாங்க. இதே வந்து நீங்க நார்மலான கரன்சிஸ்ல அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு பல விதமான நாடுகள்ல பல பல கரன்சிஸ் இருக்கு. ரூபாயா இருக்கட்டும், டாலர்ஸா இருக்கட்டும், யூரோஸா இருக்கட்டும், அப்படி வெவ்வேறு கண்ட்ரீஸ்ல வெவ்வேறு ஃபார்மேட்ல இந்த கரன்சிஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதே வந்து ஆன்லைன் யூஸ் பண்ணக்கூடிய அந்த கரன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரே பேர் தான், நாடு முழுவதும் அப்படின்றத விட உலகம் முழுவதுமே நீங்க இது ஒரு கரன்சி வச்சு ஈஸியா வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம் அப்படின்றத வச்சுதான் இந்த கிரிப்டோ கரன்சி கொஞ்சம் வேகமா வந்து பரவிட்டு வருது. ஒரு நார்மல் கரன்சி அப்படின்னு பார்க்கும்போது வித்தியாசங்கள் மிகப்பெரிய அளவில் இருந்தது. எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா நடந்த டிமானிட்டைசேஷன், ரூபாய் நோட்டுகள் 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் வந்து நிறுத்தினதுக்கு அப்புறமாக எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் என்னென்ன விஷயங்கள் நடந்ததுன்றதையும் அது நிறுத்தினதுக்கான காரணம் ஒன்னு கவர்மெண்ட், இன்னொன்னு வந்து ஆர்பிஐ. இதே வந்து நீங்க கிரிப்டோ கரன்சி அதாவது இந்த பிட்காயின்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு தனிப்பட்ட முதலாளி ஒரு ஆள் அப்படின்றது யாருமே கண்ட்ரோல் கிடையாது. அதுதான் இதுக்கான அட்வான்டேஜும் அதுதான். சோ அப்படி இருக்கும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா ஓவரால ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் பல பேர் வந்து பல விதமான இடங்கள்ல இருந்து சேர்ந்து இது ஒரு டீசென்ட்ரலைஸ் நெட்வொர்க்கா வந்து செய்யறதுனாலதான் இந்த கரன்சிஸ் வந்து ஈஸியா வந்து புழக்கத்துல வந்து இன்னும் சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. சோ யாருடைய கண்ட்ரோலும் இதுல இல்லாததுனால யாரும் வந்து இதை ஓவர்டேக் பண்ண முடியாது, இதை வந்து அட்வான்டேஜ் எடுத்து எந்த ஒரு தப்பான விஷயத்துக்கும் வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு சில சிறப்பு அம்சங்கள். இந்த டீசென்ட்ரலைஸ்டு நெட்வொர்க் அப்படின்றத நீங்க பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல கண்ட்ரோல் இல்லாம அங்கங்க பிரிஞ்சு இருக்கிறதுனால யார் ஒருவரும் வந்து டைரக்டா ஒரு விஷயத்தை வந்து தனிப்பட்டு செய்யணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அது மிகவும் கடினமாக இருக்கும் அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அம்சம். இந்த பிட்காயின் எப்படி உருவாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சதோஷி நாகமோட்டோ அப்படின்ற ஒரு பெயர்ல ஒரு ஜர்னல் பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க இந்த பிட்காயினை பத்தி. சோ அந்த சதோஷி நாகமோட்டோ அப்படின்றது ஒரு ஆளா ஜப்பான்ல இருக்காரு அப்படின்றது போலயும் ஒரு ரூமர்ஸ் இருக்கு, இல்ல அது ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்றது போலயும் ஒரு ரூமர் இருக்கு. பட் கடைசி வரைக்கும் அவர் யாரு எங்க அப்படின்றது இன்னும் எக்ஸாக்டான இது விஷயங்கள் யாருக்குமே தெரியல. அப்படி இருக்கும் சூழ்நிலையில இந்த பேப்பர்ல அவர் சொல்லியிருந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது போல ஒரு கிரிப்டோ கரன்சி வந்து என்னென்ன விஷயங்களை வைத்து வந்து இதை செய்ய முடியும், எப்படி வந்து இதை வந்து நம்ம கொண்டு போக முடியும் அப்படின்றது போல பல விதமான விஷயங்களை அந்த பேப்பர்ல ப்ரொபோஸ் பண்ணியிருந்தாரு. இந்த பிட்காயினை உருவாக்குனதும் வந்து பாத்தீங்கன்னா அவர் தான். சோ அப்படி இருக்கும்பொழுது அந்த இடத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த பிட்காயின் வந்து இன்னும் படிப்படியாக ஒரு சில பிட்காயின் சர்க்குலேஷன்ல விட்டதன் மூலியமாக அது அப்படி டெவலப் ஆயிட்டே போகுது அப்படின்றதுன்னு சொல்றாங்க. இந்த சதோஷி நாகமோட்டோ அப்படின்றவர் பாத்தீங்கன்னா அந்த பேப்பர்ல ப்ரொபோஸ் பண்ண விஷயங்கள்ல ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கணும் அப்படின்னா அதற்கு ஒரு பர்டிகுலர் அல்காரிதம் வந்து ரன் ஆகணும். சோ ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கும்பொழுது ஒரு பிளாக் செயின் கிரியேட் ஆகும், அந்த பிளாக் செயினை யார் சீக்கிரமா சால்வ் பண்றாங்களோ அதுல இருக்கக்கூடிய ஒரு அல்காரிதம் வந்து பாத்தீங்கன்னா SHA-256 அப்படின்ற அந்த அல்காரிதம். அந்த அல்காரிதம் மூலியமாக சீக்கிரமா ஒரு ஹாஷ் அல்காரிதம் யாரு வந்து சால்வ் பண்றாங்களோ அப்ப வந்து அந்த டிரான்சாக்ஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லா நடக்கும், புதுசா வந்து உங்களுக்கு பிட்காயின் அப்படின்றது கிரியேட் ஆகும். ஒரு பிட்காயின் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் எது வரைக்கும் போகும் அப்படின்னா 21 மில்லியன் வரைக்கும் தான் ஒரு பிட்காயின் வந்து கிரியேட் ஆகும் அப்படின்றத போலயும் சொல்லியிருக்காங்க. சோ எந்த அளவுக்கு வந்து அந்த டிமாண்ட்ஸ் எல்லாமே கம்மியா இருக்கோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா வேல்யூ வந்து கம்மியா இருக்கும், எந்த அளவுக்கு டிமாண்ட் அதிகமாகுதோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா வேல்யூஸும் அதிகமாகும். சோ இந்த 21 மில்லியன் போகும்பொழுது பிட்காயின்ஸ் வந்து இருக்கிறது புழக்கத்துல கம்மியா இருக்கும், வேல்யூஸ் அதிகமாகும் அப்படின்றது ஒரு கான்செப்ட்ல தான் இதை வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. சோ 2 கோடியே 10 லட்சம் அவ்வளவுதான் வந்து பிட்காயின்ஸ் வரும். சோ இது ஒரு பர்டிகுலர் வேல்யூ, இப்போ ஒரு பிட்காயினுடைய வேல்யூ எவ்வளவு இருக்குன்றது நீங்க கூகுள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பிகாஸ் நான் சொல்ற ஒரு டைம்ல அது வேற வேல்யூ இருக்கலாம், நீங்க பார்க்கும்பொழுது அது வேற வேல்யூ. ஒரு கோடிக்கு மேற்பட்ட பிட்காயின் இருக்கு.
இன்னும் நீங்க வந்து கிரியேட் பண்ணலாம், அப்படியும் வரக்கூடியது சீக்கிரமாக வரும் அப்படின்றது எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க உங்களுக்கு பிட்காயின் வேணும்னா நீங்க இந்த ரெண்டு மெத்தட்ல ஏதாச்சும் ஒரு மெத்தட வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க நார்மலா வந்து ஒரு பொருளை வாங்குற மாதிரி பிட்காயின் வந்து வாங்கலாம். சோ நார்மலா உங்க அக்கௌண்ட் வந்து நீங்க ஆன்லைன்ல வந்து நிறைய ஃப்ரீ சைட்ஸ் இருக்கு, இது போல இதில் யூஸ் பண்ணி நீங்க ஏதாச்சும் ஒரு சைட்ல ஃப்ரீ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி பிட்காயின் நார்மலா நீங்க உங்களுடைய கரன்சி என்னவோ அதை கொடுத்து நீங்க பிட்காயினை வாங்கிக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். இரண்டாவது விஷயத்துல நீங்க எப்படி பிட்காயின் சம்பாதிப்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மைனிங். சோ மைனிங் அப்படின்னா என்னன்றது பாக்கிறதுக்கு முன்னாடி, இப்ப நார்மலா வந்து ரூபாய் நோட்டுகள் புழக்கத்துல வரணும் அப்படின்னா ஆர்பிஐ பாத்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணா வந்துடும், பட் பிட்காயின் அப்படின்றது அப்படி கிடையாது. அதனாலதான் இந்த ஒரு விஷயம், அதாவது இந்த மைனிங் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க. சோ இந்த மைனிங் வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்க யூஸ் பண்றாங்களோ அப்பதான் பிட்காயின் வந்து புழக்கத்துல வந்துட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். சோ இது ஜெனரேட் பண்ணணும் அப்படின்னா பிளாக் செயின் மூலியமாக தான் அது ஜெனரேட் ஆகும். சோ அந்த பிளாக் செயின் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹாஷ் அல்காரிதம் வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்க சீக்கிரமா சால்வ் பண்றாங்களோ அந்த பிளாக் செயின் மூலியமாக அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு புது புது பிட்காயின் வந்து புழக்கத்துல வரும். இந்த பிளாக் செயின்ல அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேத் கால்குலேஷன்ஸ், அதாவது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கடினமான கணக்கு அப்படின்றது போலதான். நம்ம சார்மல் நார்மலா வந்து கால்குலேட் பண்ண முடியாது, அதற்கு தேவையானது ரொம்பவே பெரிய பவர்ஃபுல்லான ஒரு கம்ப்யூட்டர். சோ அதற்கு எக்கச்சக்க சிபியூஸ் கிராபிக்ஸ் கார்டுல இருந்து நிறைய பேர் வந்து ரேம் எக்கச்சக்கமா வச்சு ஒரு மிகப்பெரிய கம்ப்யூட்டர் ஒரு சோர்ஸே வந்து பில் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த மைனிங், அதாவது அந்த பிட்காயின் மைன் பண்றதுக்கு இந்த மேத் ப்ராப்ளம் சீக்கிரமா சால்வ் பண்றதுக்கு இந்த ஒரு டிரான்சாக்ஷன் ஏல இருந்து பிக்கு போகும் பொழுது பாத்தீங்கன்னா நார்மலா வந்து அந்த டிரான்சாக்ஷன் போகும்பொழுது மிகப்பெரிய அளவில் வந்து பிளாக் செயின்ஸ் வந்து கிரியேட் ஆகிடும். அந்த பிளாக் செயின்ல இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் அல்காரிதம்ஸ் எல்லாமே யார் வந்து சீக்கிரமா வந்து சால்வ் பண்றாங்களோ, அப்படி சீக்கிரமா சால்வ் பண்றவங்களுக்கு இந்த பிட்காயின் வந்து அவங்களுக்கு கிரெடிட்ஸ் வந்து வழங்கப்படும். சோ நம்ம கிட்ட இருந்து ஏ டு பி வந்து அந்த டிரான்சாக்ஷன் நடக்கும்போது இவங்க கிட்ட இருந்து வாங்கக்கூடிய சின்ன சின்ன கமிஷன்ஸும் இவர்களுக்கு வந்து வழங்கப்படும். சோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கரெக்டான வந்து ஒரு பிளாக் செயின் டிரான்சாக்ஷனை வந்து யார் வந்து நடத்தி முடிக்கிறாங்களோ, ஒவ்வொரு கரெக்டான ஒரு மேத் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி அந்த டிரான்சாக்ஷன் சக்சஸ்ஃபுல்லா ஆச்சுன்னா புதுசா ஒரு பிட்காயின் வந்து கிரியேட் ஆகும். அப்படி வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல சின்னதா ஆரம்பிச்ச ஒரு பிட்காயினுடைய ஒரு வேல்யூ போக 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 பாத்தீங்கன்னா புது புதுசா அந்த சால்விங் பண்ணி பண்ண மைனிங் பண்ண 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 பிட்காயின் வந்து புழக்கத்துல வந்துட்டே இருக்கு. அதிகப்படியா 2 கோடியே 10 லட்சம் வரைக்கும் தான் அந்த பிட்காயின் வந்து புழக்கத்துல வரும் அப்படின்றது போலதான் அந்த அல்காரிதம் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. சோ இந்த விதமாகவும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பிட்காயின் மைனர்ஸா இருந்தும் வந்து இந்த பிட்காயின்ஸ் வந்து சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு வந்து அவங்க பவர்ஃபுல்லா வச்சு எந்த அளவுக்கு வேகமா வந்து அந்த டிரான்சாக்ஷன் முடிக்கிறாங்களோ அப்பதான் மத்தவங்களுக்கு முன்பாக அந்த ஒரு பிட்காயினை வந்து அவங்களால சம்பாதிக்க முடியும். அந்த பர்டிகுலர் கிரிப்டோகிராஃபி அல்காரிதம் அவங்க சால்வ் பண்றதன் மூலமாக அப்படி இருக்கும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா இந்த டிரான்சாக்ஷன் வந்து யார் அனுப்புறாங்க, யார்கிட்ட போய் சேருது அப்படின்றது மட்டும்தான் வந்து அவங்களுக்கு மட்டும் தான் தெரியுமே தவிர எந்த விதத்துல வந்து போகுது, யார் எந்த லொகேஷன்ல இருந்து வாங்குறாங்க அப்படின்ற விஷயம் எல்லாமே தெரியாது. பட் ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது இல்லையா, எப்படி இது வந்து இதாகுது, கரெக்டா இதுக்கு நம்ம ட்ராக் இருக்கா அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பேடிஎம்ல நீங்க ஒரு அமௌண்ட் அனுப்புறீங்க, அது போய் சேருதா இல்லையா ட்ராக்கிங் நான் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கு, போகலனாலும் நான் பேடிஎம் கேட்கலாம். பட் இதுல எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா பிட்காயினுடைய இவங்களுடைய தனியான வெப்சைட் அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த blockchain.info அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் என்னென்ன நடந்துட்டு இருக்குன்றது ஓப்பனா டொமைன்ல கொடுத்துருக்காங்க. சோ எந்த செகண்டுக்கு அங்க இருந்து எந்த அமௌண்ட்டுக்கு டிரான்சாக்ஷன் ஆகுதுன்ற எல்லா விஷயமும் இருக்கும். ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த டிரான்சாக்ஷன் மிகப்பெரிய விஷயம். இப்ப நிறைய பேருக்கு இன்னொரு சந்தேகம் இருக்கலாம், இந்த பிட்காயின் வாங்கலாமா அப்படின்றத பத்தி. இது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களை பொறுத்து, அதாவது வந்து ஒரு ஷேர் மார்க்கெட்ல எப்படி வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா, ஒரு லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்றது போலதான் பிட்காயினும் இட்ஸ் ஒன் ஆஃப் த ஃபார்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்படின்றது நிறைய பேர் பாக்குறாங்க. நிறைய பேர் அது வந்து ஆல்டர்னேட்டிவ் கரன்சி ஃபியூச்சரே வந்து இதெல்லாம் இருக்குன்றத போலயும் பாக்குறாங்க. ஆனா இதுல ஒரு சில ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லேண்டுடைய மதிப்பு ஏறுதோ இறங்குதோ அப்படின்றது எப்படி வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஒரு லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி அதை ஜாக்கிரதையா பாத்துக்கணுமோ, அதே போல இந்த பிட்காயினையும் வாங்கலாமா வேண்டாமா, அப்படி வாங்கினா எப்ப வந்து விற்கலாமா வேண்டாமான்றதுக்கு எல்லாமே நீங்க ஒரு சில விஷயங்கள் இருக்கு, அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே எப்ப இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்ப வந்து அதை விற்கலாம் அப்படின்ற ஐடியாஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். அது என்னென்ன அப்படின்றத பாக்கலாம். பிட்காயின் அப்படின்ற இந்த ஒரு கிரிப்டோ கரன்சி வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கான ஒரு மிக முக்கியமான காரணம், முதல் விஷயம் எல்லாருமே அதை ஒத்துட்டு இருக்காங்க. அதாவது வந்து இப்படி ஒரு கரன்சி இருக்கு, இதன் மூலமா நான் வந்து அக்செப்ட் பண்றேன், இந்த காயின் எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒத்துக்கிற வரைக்கும் தான் அதை வந்து எல்லாருமே வாங்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 5 ரூபாய் 1000 ரூபாய் இப்ப யாராச்சும் 7 ரூபாய் கொடுத்தோம் நான் பழசு, யாரும் வந்து வாங்க மாட்டாங்க, அதுக்கு உண்டான வேல்யூ கிடையாது அப்படின்றது எல்லாருமே நம்பிட்டாங்க, அதனால யாரும் வாங்காம இருக்காங்க. அதே போல இந்த பிட்காயினுக்கு வேல்யூ இருக்குன்றதை இப்ப எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சதுனாலதான் இதுக்கு இன்னும் வந்து சர்க்குலேஷன்ல வந்து போயிட்டு இருக்கு. சோ அந்த நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா பிட்காயின் அப்படின்றது எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்கும். அது இப்போதைக்கு அதிகமாயிட்டு தான் இருக்கு, கூடிய சீக்கிரம் வந்து கம்மியாகும் அப்படின்ற எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான்.
அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் வந்து அது இல்லீகல் இது வந்து நீங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பேன் பண்ணாங்கன்னா, அப்போ வந்து பாத்தீங்கன்னா பிட்காயினுடைய வேல்யூ கொஞ்சம் மாறுதலா இருக்கும். பிகாஸ் பயம் வந்ததுன்னா எல்லாருமே விற்க ஆரம்பிப்பாங்க, எல்லாருமே விற்கிறாங்க அப்படின்னும் போது சப்ளை வந்து அதிகமா இருக்கும், டிமாண்ட் வந்து கம்மியா இருக்கும், வேலையை வந்து குறைச்சிட்டா இருக்கும். சோ இப்படிதான் வந்து குறையும். நார்மலா ஷேர் மார்க்கெட்ல மற்ற பொருட்களுடைய வேல்யூ எப்படி அதிகமாகுது குறையோ அதே போல மெத்தட் தான். நிறைய கவர்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது லீகல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஒரு சில கவர்மெண்ட்ஸ் தான் இது இல்லீகல் சொல்லியிருக்காங்க. சோ அந்த இடத்துல பிட்காயின்ஸ் ட்ரேட் பண்றது ரொம்பவே வந்து ஒரு இல்லீகலான விஷயம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்ப வரைக்கும் அந்த ஒரு அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. சோ அது வந்து ஒரு விதத்துல பிட்காயினுடைய வேல்யூவை டிசைட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா மைனர்ஸ். சோ இந்த மைனிங் வந்து எந்த அளவுக்கு வந்து பண்ணிட்டே இருக்காங்களோ அதுக்கு உண்டான மாதிரி அந்த டிரான்சாக்ஷன் வந்து மாறிட்டே இருக்கும். சோ இதன் மூலமாகவும் இந்த பிட்காயினுடைய வேல்யூ கொஞ்சம் டிபெண்ட் ஆகும். அடுத்தது பாத்தோம்னா நியூஸ். உலக பொருளாதாரமே வந்து என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். பிகாஸ் எந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னாலும் அதற்குண்டான பயம் தாக்கம் வந்து இந்த இடத்துல ஏற்படுவதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா இதோட வேல்யூ அப்படின்றது 100,000 கிட்டதான் இருக்கும் இந்திய ரூபாய் மதிப்புல ஒரு பிட்காயினோட வேல்யூ. பட் இப்போ கரண்டா வந்து பாத்தீங்கன்னா 300,000 தாண்டி வந்து போயிட்டு இருக்கு. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வானக்கரை ரான்சம்வேர் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். அந்த ரான்சம்வேர் வந்தப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹேக்கர் வந்து கண்டிப்பா எனக்கு பிட்காயின்ல நீங்க வந்து பே பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருந்தாரு. அப்ப பாத்தீங்கன்னா எல்லாருமே பிட்காயின் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு, அதை நம்மளும் வந்து வாங்கலாம்ன்றது போல வாங்க ஆரம்பிச்சாங்க. வாங்காதவங்க கூட வேற வழி கிடையாது, என்னுடைய பர்சனல் கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாம் வேணும்னும் போது நம்பி அந்த பிட்காயின் வாங்கி தான் இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியும். அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா பிட்காயினுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிட்டே போச்சு. அந்த மூலமாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிட்காயினுடைய மதிப்பு இந்த மாதிரி வரக்கூடிய நியூஸஸ் அந்த பிட்காயினுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ வரக்கூடிய நியூஸஸ் வச்சு கூட அதோடைய ரேட் வந்து இன்க்ரீஸும் டிக்ரீஸும் ஆகும். அதையும் வந்து நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆன்லைன்ல நீங்க ஷாப் பண்ணும்போது பல இடங்கள்ல வந்து பிட்காயின்ஸும் வந்து அக்செப்ட் பண்றாங்க. சோ அப்படி அந்த அக்செப்டன்ஸ் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா பிட்காயினுடைய வேல்யூ நார்மலா வந்து சர்க்குலேட் ஆயிட்டே தான் இருக்கும். இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, கடைசியில மக்கள் வந்து இதை எவ்வளவு அக்செப்ட் பண்றாங்க அப்படின்றத பொறுத்தும் இருக்கு. ஒரு பிட்காயின்னா என்ன, ஒரு பிட்காயின் வந்து எப்படி உருவாகுது, ஒரு பிட்காயினுடைய உண்மையான கிரியேட்டர் யாரு, பிட்காயினை வந்து வாங்கலாமா வாங்கக்கூடாது, அப்படி வாங்குறதா தான் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பாக்கணும் அப்படின்றது போல பல விஷயங்களை நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்லிருப்பேன். இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த பிட்காயின் போலவே இன்னும் பல காயின்ஸ் வந்திருக்கு. இப்போ பிட்காயின் ஏறினது போலவே எல்லாம் ஏறும் அப்படின்றது போல நிறைய புது புது காயின்ஸ் வந்து புலகத்துல வச்சுட்டு இருக்காங்க. எனக்கும் நிறைய பேர் வந்து கான்டாக்டும் பண்ணிருக்காங்க. அந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே வந்து செக்யூர் மட்டும் இல்லாம நீங்க ஒரு முறைக்கு 1,000 முறை யோசிக்க வேண்டியதா இருக்கும். பிகாஸ் ஒரு பிட்காயின் அப்படின்றது பாத்தீங்கன்னா உலகம் முழுவதும் இருந்து எல்லாராலையும் வந்து அக்செப்ட் பண்ண ஒரு விஷயத்தினாலதான் அது இந்த அளவுக்கு போயிருக்கு. இதே போல மத்த காயின்ஸும் வருமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு சென்ட்ரல் அத்தாரிட்டி கிடையாது, இது யாருடைய கண்ட்ரோலையும் கிடையாது அப்படின்னும் பொழுது இதனுடைய ரிஸ்க் அப்படின்றதும் வந்து ஈக்குவல் அமௌண்ட்ல இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்வேன். சோ நீங்க ரொம்பவே சேஃபா நான் சொன்ன விஷயங்கள் என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணி நான் வந்து என்டர் ஆகுறேன் அப்படின்னும் பொழுது பிரச்சனை கிடையாது. இல்ல எனக்கு என்னன்னே தெரியாது பட் நான் வந்து வாங்கணும் எனக்கு வந்து சம்பாதிக்கணும் அப்படின்றது நினைப்பு உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து நான் யாருக்குமே ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன். பிட்காயின் என்னன்றத இந்த வீடியோ இன்னொரு மூலம் கூட பாருங்க, ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. எப்படி ஒர்க் ஆகுது என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்க இதுல இருந்து பணம் சம்பாதிப்பதா இருக்கட்டும், இல்ல இதை நீங்க வாங்கி ஃபியூச்சர்ல சேஃப்டிக்கு வைக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னால முடிஞ்ச வரைக்கும் பிட்காயினை பத்தின அனைத்து விதமான தகவல்களையும் உங்களுக்கு இந்த வீடியோல கொடுத்துருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் விஷயங்களை எல்லாமே சிம்பிளா சொல்வதற்கான முயற்சிகளை நான் வந்து மேற்கொண்டேன். கண்டிப்பா வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு தயவு செஞ்சு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க.